காணாமல் போன தனது மகனை 2 ஆண்டுகளாக தேடி வரும் தாய் கண்டுபிடித்து தரக்கோரி முதலமைச்சரிடம் மனு அளித்தார். தூத்துக்குடியைச் சேர்ந்த சலவை தொழில் செய்து வரும் குருசாமி பேச்சியம்மாள் தம்பதியின் மகன் ரவி. இவர் கடந்த 2019 புதுச்சேரி வந்தபோது விபத்து ஒன்றில் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக பேச்சியம்மாளுக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து 2019 முதல் புதுச்சேரிக்கு 21 முறை வந்து மகனை தேடி செல்கிறார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த பயனும் இல்லை என தெரிவிக்கும் இவர் தனது மகனை தேடுவதற்காக அவரின் நகைகளை விற்று சுமார் 60,000 மேல் செலவு செய்துள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி சட்டசபை வாயிலில் காத்திருந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மகனை கண்டுபிடித்து தர கோரிக்கை வைத்தார். உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார்.